हेलो फ्रेंड्स वेलकम बैक टू चैनल वीडियो पातीटर एल्लोम वनकम प्रेग्नेंसी के डिले आर पेण्कु पड़कूर हजी टेस्ट टेस्ट मूलम नमजुकलो टेस्ट एपी पड़वा अभी एप्लीमा अब पाँ वीडियो नम्बर पाकपो रीसंटा और सिस्टर कट्टर हजी टेस्ट पड़पा सिस्टर सो पी को अब नम चल फालो पड़े नया प्रेग्नेंसी की ट्रे पड़ेवें सो कंपा टेस्ट पीजुक रोम रोम मुख्यमंत्री हजी टेस्ट यहाँ पड़वा अब पाती பிரெக்னன்சி டிலே ஆகும்போது நீங்க டாக்டர் போய் பாக்குறீங்க அப்படினா உங்களுக்கு எதனால பிரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரீட்மென்ட் பண்ணுவாங்க சோ உங்களோட யூட்ரஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த டியூப் இருக்குலையா அதாவது நம்மளோட யூட்ரஸ் அது ரெண்டு ஓவரியோட கனெக்ட் ஆயிருக்கும் அதாவது கர்ப்பப்பை வந்து கருமுட்டை பையோட கனெக்ட் ஆயிருக்கும் சோ அந்த டியூப்ல வந்து ஏதாவது بلاக் இருக்கா அப்படின்றத பார்க்கிறது தான் இந்த ஹட்சஜி டெஸ்ட் சோ எதுக்காக இப்படி بلاக் இருக்கா அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த கர்ப்ப அந்த கருமுட்டை இருக்குல்லையா நீங்க ஓவுலேஷன் அப்போ உங்களுக்கு டெலிவரி ஆகக்கூடிய அந்த வெடிக்கக்கூடிய கருமுட்டை வந்து அந்த டியூப்ல தான் வந்து நிக்கும் ஸோ அப்போ இருக்கக்கூடிய அந்த கருமுட்டையோட உயிரணு போய் சேருது அப்படின்னா மட்டும்தான் கர்ப்பம் தரிக்க முடியும் இப்போ அந்த உயிரணு உங்களோட கர்ப்பப்பைக்குள்ளே நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட உடல் உறவில் இருக்கும்போது போகக்கூடிய அந்த உயிரணு உள்ளே அதனால் நீந்தி போக முடியலை அந்த முட்டையை போய் அதனால் சென்றடைய முடியலை அப்படின்னா பாதியிலே அதனால் போக முடியாது எதனால் போக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழாயில் அந்த கருக்குழா அந்த ஃபிலோப்பியன் டியூப்னு சொல்லக்கூடிய குழாயில் ஏதாவது ஒரு சின்ன பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த விந்துனால் உள்ளே நீந்தி போக முடியாது ஸோ நீந்தி போக முடியலை அப்படின்னா நம்மளால கர்ப்பம் தரிக்க முடியாது ஸோ நம்மளோட குழாயில் வந்து உங்களுக்கு ஏதாவது அந்த பிளாக் மாதிரி இருக்கா அடைப்பு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஹட்சஜி டெஸ்ட் ஸோ ஹட்சஜி டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த இதை வந்து நம்ம செய்ய முடியும் ஹட்சஜி டெஸ்ட் அப்படின்றது பிளட் டெஸ்ட் மாதிரி கிடையாது அது ஒரு எக்ஸ்ரே இந்த எக்ஸ்ரே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி மாதிரி இருக்கும் ஒரு டியூப்பில் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த குட்டியான டியூப் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் யூட்ரஸில் வந்து உள்ளே விட்டு இன்ஜெக்ஷன் மாதிரி தண்ணி மாதிரி ஒரு திரவத்தை வந்து செலுத்துவாங்க அந்த தண்ணி என்ன பண்ணுன்னா அதை செலுத்தும் போது ஸோ யூட்ரஸில் போய் யூட்ரஸ்லேருந்து ரெண்டு பக்கமும் டியூப் இருக்குல்லையா அந்த ரெண்டு டியூப்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிரிஞ்சு ஓவரி வரைக்கும் போகும் அந்த மாதிரி செலுத்தக்கூடிய நீர் வந்து இடையில பாதியே நிற்காமல் ஃபுல்லாக ஓவரி வரைக்கும் உள்ளே போயிடுச்சு ரெண்டு சைடு ஓவரிலையும் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவரியில் அடைப்பு இல்லை அப்படின்றது அர்த்தம் ஸோ அந்த லிக்யூட் வந்து பாதி தான் போக முடியுது ஸோ டியூப்பில் பாதி போகும்போதே அந்த லிக்யூடுனால அதுக்கு அடுத்து போக முடியலை அப்படின்னா உங்களுக்கு அந்த டியூப்பில் வந்து பிளாக் இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஸோ தண்ணியை வந்து அதாவது தண்ணின்னு இல்லை ஒரு திரவம் அதை வந்து உள்ளே செலுத்தி அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரே கிளிக் பண்ணுவாங்க அது ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கும் ஸோ அந்த லிக்யூடு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத வச்சு உங்களுக்கு பிளாக் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க இந்த மாதிரி திரவத்தை செலுத்தும் போதே உங்களுக்கு எங்கேயாவது சின்ன அடைப்பு இருக்குது அப்படின்னா அந்த திரவமே ஒரு குட்டி அடைப்பை வந்து எடுத்துரும் அதாவது ரொம்ப குட்டியான அடைப்பு இருக்குது உங்களுக்கு அப்படின்னா ஸோ பெரிய அடைப்பு இருக்குது அப்படின்னா பாதியிலே போக முடியலை அப்படின்னா உங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பி பண்ணுவாங்க டாக்டர் சின்ன சர்ஜரி மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க இல்லை வேறு ஏதாவது மெத்தடில் வந்து அந்த பிளாக் எடுக்க முடியுமா அப்படின்றத டாக்டர் வந்து டிசைட் பண்ணுவாங்க அது உங்களோட உடல் அதை பொறுத்தது ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக பிளாக் இருக்கும் அப்படின்றது கிடையாது ப்ரெக்னென்சி எதுக்காக டிலே ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ வந்து ப்ரெக்னென்சி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைராய்டு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் சுகர் இருக்கா ஹெச்ஐவி டெஸ்ட்டு கூட எடுப்பாங்க முதல் மாதத்தில் ஸோ எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு கிடையாது ஒரு வந்து முன்னெச்சரிக்கையாக ஒருவேளை தாய்க்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகள் கொடுக்கணும் 10 மாதத்துக்கு அப்படின்றதுக்காக தான் எடுக்கிறாங்களே தவிர அந்த டெஸ்ட் எடுக்கிறனால அது இருக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஹச்எஜி டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை பிளாக் இருந்தால் அதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ ஹச்எஜி டெஸ்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ப்ரெக்னென்சி டிலே ஆகிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக இருக்குது ஆனால் வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டிலே ஆகுது அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து எடுத்து பார்ப்பாங்க அதுக்காக கண்டிப்பாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பிளாக் இருக்கணும் ஸோ இந்த டெஸ்ட் எடுக்க சொன்னாலே நமக்கு பிளாக் இருக்குது போல் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஸோ தைரியமாக உங்கள் டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டு போய் எடுங்க ஸோ ஜஸ்ட்டு வந்து லிக்யூடை உள்ளே செலுத்தி எக்ஸ்ரே எடுத்து நமக்கு வந்து எந்த சைடு பிளாக் இருக்கா இல்லையா அப்படின்றத காட்டுவாங்க ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் அந்த மாதிரி தான் ஆகும் ஸோ பெயின் இருக்குமா அப்படின்னு கேட்டால் லைட்டாக தான் பெயின் இருக்கும் டாக்டர் பார்த்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு வந்து பெயின் கில்லர் ஏதாவது கொடுத்துருவாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியான பெயின் இருக்கலாம் அந்த லிக்யூடு உள்ளே செலுத்தும் போது அந்த தண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு வயிறில் வந்து கொஞ்சம் ஹெவியான வலி இருக்கலாம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்களே முன்னாடியே டாக்டர்கிட்ட ஏதாவது பெயின் கில்லர் கேளுங்க ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வலி இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மைல்டாக
இருக்கும். இப்போ ஒரு ஒருத்தவங்க வந்து வலியை பொறுத்துக்கிறத தன்மை பொறுத்து, சில பேர் பார்த்தீங்கன்னா ஹெவியான பெயினை கூட பொறுத்துப்பாங்க, பட் சில பேருக்கு சின்ன பெயின் கூட ரொம்ப அவங்களால முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க, உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க டேட்டு. ஸோ நீங்கள் பீரியட்ஸ் ஆகி இப்போ 5 நாள் கழித்து ஒரு 6 நாள்லேருந்தே ஒரு 10 நாளைக்குள்ளே ஒரு நாள் தான் உங்களை வர சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டு வந்து குறிப்பிட்ட நாள் தான் எடுக்கணும். ஸோ நீங்கள் பீரியட் ஆனதுலேருந்து ஒரு 7-8 அந்த மாதிரி வர சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை வர சொல்லும் போதே முன்னாடியே அந்த மேம்கிட்டே நீங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, ஸோ பெயின் இருக்குமா மேம், எனக்கு ஏதாவது டேப்லெட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, இல்லை டேப்லெட் தேவையில்லை, இல்லைனா இந்த டேப்லெட் வந்து கொடுங்க, இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்றத அவங்களே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு பயப்படலாம் தேவையில்லை. ஸோ பெண்கள் வந்து நமக்கு வந்து குழந்தை பிறக்கிறது அப்படின்றது பெயின் இல்லாமல் இருக்காது. ஸோ டெலிவரி ஆகிறத விடையா இந்த பெயின், நீங்கள் அதை நினச்சிக்கோங்க. ஸோ எனக்கெல்லாம் நார்மல் டெலிவரி ரெண்டு பேபியும். ஸோ நார்மல் டெலிவரியும் கஷ்டம்தான், சிசேரியனும் கஷ்டம்தான். சிசேரியன் வந்து பேபி பிறந்து 1 மந்த்துக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும், நார்மல் டெலிவரி பேபி பிறக்கும் போதே ரொம்ப 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 பெயின் இருக்கும். ஸோ பெண்கள் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்றது பெயின் இல்லாமல் இருக்காது. ஸோ ரொம்ப பொறுக்க முடியாத அளவெல்லாம் பெயின்லாம் இருக்காது. ஜஸ்ட் வந்து ஒரு நம்ம பேபிக்காக ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மைண்டில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண போங்க. அந்த டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக அப்படியே ஸ்டிஃபாக உடம்பை வச்சுக்காதீங்க. நீங்கள் ரொம்ப இறுக்கமாக இருக்கும்போது மசில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து ரிலாக்ஸாக மைண்டை வச்சுக்கோங்க, கொஞ்சம் வந்து மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நல்லா மூச்சை இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மசில்ஸ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ அந்த லிக்யூட் வந்து ஈஸியாக உள்ளே போகும்போது உங்களுக்கு பெயின் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த டெஸ்ட்டில் வந்து பண்ணக்கூடியது. ஸோ ஒரு 5 நிமிஷம் தான் இந்த டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இதோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000-2500 அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு லேபுக்கும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000-2500 இருக்கும். அந்தந்த நீங்கள் காட்டுற டாக்டர் அவங்க சஜஸ்ட் பண்ணுற அந்த லேபு பொறுத்தது. ஸோ இந்த விஷயங்கள் தான் ஹெச்ஐஜி டெஸ்ட்டில் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பிளாக் இருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. பட் இது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளாக்கேஜ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது ஏதாவது நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். ஃபாலிக்குள்ள ஸ்டடி பண்ணுறது, இல்லை வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எக்கு குரோவில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து வேறு ஏதாவது டாக்டர் வந்து என்ன காரணம் டிலே ஆகுது அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடும் இல்லையா, அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பண்ணுறது. ஸோ டெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக பிளாக் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஸோ பெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுக்க முடியாத அளவுக்கெல்லாம் வலி கிடையாது. நானே நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்தேன், ரொம்ப பெயின் இருக்கும், ரொம்ப பெயின் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கும் அதே அளவு பெயின் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. டாக்டர்கிட்ட பெயின் கில்லர் கேளுங்க. இந்த டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி தெரிய வலிக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க. ஒரு 3-5 நாளுக்கு போடுற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த லிக்யூட் உள்ளே போகிறனால அது எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது உங்களுக்கு ஒத்துக்காமல் அப்படின்றதுக்காக, அதுக்கு தனியாக வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிளாக் வந்து நீங்கள் இப்படி இந்த லிக்யூட் செலுத்தும் போதே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளாக்கெல்லாம் கிளியர் ஆயிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து கர்ப்பம் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு பண்ண உடனே ஒரு 2 மாதத்துலேயே வந்து கர்ப்பம் தங்கிரும். ஏன்னா அந்த இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளாக்லாம் இந்த லிக்யூடை செலுத்தும் போதே அது கிளியர் ஆகுறனால சீக்கிரம் கர்ப்பம் தங்கிரும். ஒருவேளை உங்களுக்கு பிளாக் இருக்குது அப்படின்னா அதுக்கும் டாக்டர் வந்து தீர்வு சொல்லுவாங்க. ஸோ சரி பண்ண முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு மருந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் டாக்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கு தான் அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நம்பி டெஸ்ட் பண்ண போங்க. எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அப்படியே இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டை கேளுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.